தமிழ்நாடு மின்சார வாரியம், மின் உற்பத்தி மற்றும் மின் பகிர்மான கழகம், மின் தொடரமைப்பு கழகம் ஆகியவற்றின் சார்பில் 100,000 உழவர்களுக்கு புதிய மின் இணைப்பு ஆணை வழங்கக்கூடிய இந்த சிறப்பானதொரு விழாவில் நானும் பங்கேற்கக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எனக்கு உருவாக்கி தந்திருக்கக்கூடிய அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் அதிகாரிகளுக்கும் நான் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். இன்று லட்சக்கணக்கான உழவர்களுடைய முகத்தில் மலர்ச்சியை உருவாக்கக்கூடிய வகையில் ஒரு திட்டமாக, அந்த திட்டத்தை விழா நடத்தி வெளிப்படுத்தக்கூடிய வகையில் இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. கடந்த 2006-2011 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி காலத்தில் இங்கே எனக்கு முன்னால் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டதை போல 209,910 பேருக்கு புதிய மின் இணைப்புகள் தரப்பட்டது. ஆனால் 2011-2016 அதிமுக ஆட்சியில் 82,987 பேருக்கும், அதை தொடர்ந்து 2016-2021 அதிமுக ஆட்சியில் 138,592 பேருக்கும் தான் புதிய இணைப்புகள் தரப்பட்டன. இதைத்தான் நீங்கள் நினச்சி பார்க்கணும். அதிமுக ஆட்சிக்கும் திமுக ஆட்சிக்கும் இருந்த வேறுபாடு என்ன என்பது இதுதான். 10 ஆண்டு காலத்தில் சுமார் 200,000 இணைப்புகள் தான் அதிமுக ஆட்சியிலே தரப்பட்டன. ஆனால் நாம் ஆட்சி பொறுப்புக்கு வந்து 4 மாசத்தில் 100,000 இணைப்புகளை இப்போ கொடுக்க போகிறோம். இன்னும் பெருமையாக சொல்லணும்னா, இதை விட வேகமான ஒரு ஆட்சி இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது. திமுக ஆட்சி என்பதை உழவர்களின் ஆட்சியாக, வேளாண்மை புரட்சி செய்யும் ஆட்சியாகத்தான் எப்பொழுதும் இருந்திருக்கிறது. இந்த மண்ணையும் மக்களையும் காப்பதில் யாருக்கும் சளைக்காதவர்கள் தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு, சில நாட்களுக்கு முன்னால் விவசாய சங்க பிரதிநிதியை சார்ந்த ஒருவர் இங்கே பேசுகிற போது குறிப்பிட்டு சொன்னார், தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 3 வேளாண் சட்டங்களுக்கு எதிராக துணிச்சலாக ஒன்றிய அரசு மீது பயந்து கொண்டு, இல்லை ஒன்றிய அரசு எச்சரிக்கக்கூடிய வகையில் அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று நாம் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றியிருக்கிறோம். இதை உழவர் பெருங்குடி மக்கள் நிச்சயம் மறக்க மாட்டீங்க. காவேரி நதிநீர் பங்கீடு போன்ற பெரிய பிரச்சனையாக இருந்தாலும், வேளாண் மக்களுடைய சிறு கோரிக்கையாக இருந்தாலும், அதற்கு உடனடியாக செவிமடுத்து அதனை நிறைவேற்றி தரக்கூடிய ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. 100,000 புதிய இணைப்புகள் வழங்குகிறோம், அதிலும் பெரும்பாலும் இலவசமாக வழங்குகிறோம் என்றால், தமிழ்நாடு மின்சார வாரியம் என்பது ஏதோ செழிப்பாக இருக்கு அப்படின்னு நீங்கள் நினைச்சிடாதீங்க. அது உங்களுக்கே தெரியும், செழிப்பாக அல்ல. கடந்த கால ஆட்சியாளர்கள் இதை சீரழித்துட்டு போயிருக்கிறாங்க. இதுதான் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. 1.59 லட்சம் கோடி ரூபாய்க்கு கடனில் இருக்கிறது மின்சார வாரியம். கூடுதலாக நிறுவப்பட்ட நிறுவ சக்தி 1481 மெகாவாட். அதில் 1428 மெகாவாட் 2006-2011 கலைஞரவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது திட்டமிடப்பட்டவை ஆகும். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா, அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளில் நிறுவப்பட்ட நிறுவ சக்தி வெறும் 53 மெகாவாட் தான். இப்படி கடந்த அதிமுக ஆட்சியில் மின்சார வாரியத்தின் அபலங்களை சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதிலிருந்து மின்சார வாரியத்தை காப்பாற்றுவதற்கான பணிகள் இப்போ தொடங்கியிருக்கு. பராமரிப்பு பணிகள் துரிதமாக நடந்திருக்கு. புதிய மின் திட்டங்கள் உருவாக்குவதற்கு திட்டமிட்டு இருக்கிறோம். 17,980 மெகாவாட் மின்சாரத்தை வரும் 10 ஆண்டு காலத்தில் தயாரிக்க திட்டப்பணிகள் தொடங்கியிருக்கு. ஏற்கனவே திட்டமிடுதலில் இருக்கக்கூடிய பணிகளை விரைந்து முடிக்க சொல்லியிருக்கிறோம். சூரியசக்தி மின்சாரம் தயாரிப்புக்கு முன்னுரிமை வழங்க இருக்கிறோம். திருவாரூரில் முதல் சூரியசக்தி பூங்கா அமைக்கப்படவிருக்கிறது. சூரிய மின்சக்தி, புனல் நீரேற்ற மின் உற்பத்தி மற்றும் இயந்திர மின் திட்டங்களை தொடங்குவதற்கான ஆலோசனைகளை வழங்கவும் நிதி தேவையான 1,32,500 கோடி ரூபாயை திரட்டுவதற்கும், இந்திய மரபுசாரா எரிசக்தி மேம்பாட்டு நிறுவனத்தோடு
கடந்த 6/9/2021 அன்று ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம். மரபு சாரா அரசியல் துறையில் இவ்வளவு பெரிய ஒப்பந்தத்தை போட்ட ஒரே மாநிலம் நம்முடைய தமிழ்நாடு தான் என்பதை நான் பெருமையோடு சொல்றேன். எரிவாயு இயக்க மின் திட்டங்களை 800 அமைக்க சாத்தியக்கூறுகளை ஆராய சொல்லியிருக்கிறோம். மின் இழப்பை சரி செய்ய முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருகிறது. அனைத்துக்கும் மேலாக நுகர்வோர் குறைகளை உடனடியாக தீர்த்து வருகிறோம். ஆட்சி பொறுப்புக்கு அந்த ஒரு மாத காலத்தில் மின்னகம் என்ற மையத்தை நான் தான் தொடங்கி வச்சேன். அதில் பதியப்பட்ட புகார்களை 90 விழுக்காடுக்கு மேல தீர்வு காணப்பட்டிருக்கிறது என்பதையும் நான் குறிப்பிட விரும்புகிறேன். மக்களோடு நேரடியாக இருக்கக்கூடிய துறை இந்த மின்சாரத்துறை. அந்த துறையை யாராலும் குறை சொல்ல முடியாத துறையாக ஆக்க வேண்டும் என்று இங்கே இருக்கக்கூடிய அமைச்சருக்கும் அந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கும் நான் ஏற்கனவே உத்தரவு போட்டிருக்கிறேன். இன்றைக்கு புதிய இணைப்பு பெற்றவர்கள் மின்சாரத்தை தேவைக்கு மட்டும் பயன்படுத்துங்கள் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். மின்சார தயாரிப்பு என்பதே மிகப்பெரிய செலவு வைக்கக்கூடிய திட்டமாக இருக்கிறது. அதனால் முடிந்த அளவிற்கு மின்சாரத்தை சிக்கனமாக பயன்படுத்துங்கள். கடந்த கால தவறுகளிலிருந்து துறை மீள்வதற்கு அமைச்சர் அதிகாரிகள் மட்டும் ஒழிச்சா பத்தாது. பொதுமக்களாக இருக்கக்கூடிய தங்களால் முடிந்த அந்த ஒத்துழைப்பை நீங்கள் தர வேண்டும். அனைவரும் சேர்ந்து இம்மண்ணையும் மக்களையும் காப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.